பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. இப்பொழுதும் கூட நாம் வேத வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 9:12 வசனத்தின் பிற்பகுதியிலே, சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் இப்படியாய் எலிமெலேக்கு என்கிறதான ஒரு மனிதன், அவனுடைய மனைவியின் பேர் நகோமி. பெத்லகேமில் பஞ்சாதிகமாக இருந்தபடியினால் தன்னுடைய இரண்டு மகன்களையும் கூட்டிக் கொண்டு மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார்கள். கொஞ்ச காலத்தில் ரெண்டு மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சில காலத்துக்குள்ளேயே நகோமியின் கணவனான எலிமெலேக்கு ரெண்டு பையனுங்க எல்லாரும் இறந்து போகிறாங்க. இப்போ இருக்கிறது நகோமியும் அவருடைய மூத்த மகள் ஓர்பாலும் சிறிய மகள் ரூத்து மாத்திரம்தான். இப்போ பெத்லகேமில் கொஞ்ச நாள் காலம் கழித்து பஞ்சமெல்லாம் தீர்ந்து போச்சு. மறுபடியும் அங்கேயே போகலான்னு பார்க்கும்போது ரெண்டு மருமகளுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளுக்கு போயிடுங்க, வீடுகளுக்கு போய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது பெரிய மருமக போயிடுறார். ஆனால் சின்ன மருமகளாகிய ரூத்து மாத்திரம் நகோமியை விடாதபடிக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் வருவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி விடாப்படியாய் கூடவே போகிறாங்க. பாருங்கள், ரெண்டு பேரும் விதவை, ரெண்டு பேரும் சிறுமைப்பட்டவர்கள், கர்த்தரவர்களை மறக்கலை உண்மையாலுமே. அங்கே போன உடனே எப்படியாவது மாமியாருக்குரிய ஆகாரத்துக்குரிய காரியத்தெல்லாம் பார்க்கணுன்னு மருமக யோசிக்கிறாள். மாமியார் என்ன யோசிக்கிறாங்க, மகளை போல இருக்கிற இந்த மருமகளுக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டாருங்க. வெளியில் போய் வயல்வெளியில் கோதுமை மணி பொறுக்கிறதுக்காக மருமகள் போகும்போது அந்த இடத்துல போவாஸ் என்கிறதான ஒரு மனிதனுடைய வயலில் தான் போய் வேலை செய்கிறார். அந்த போவாஸ் என்பவர் இவர்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். நகோமியினுடைய கூக்குரலை, அதாவது சிறுமைப்பட்ட நகோமியினுடைய கூப்பிடுதலை கர்த்தர் மறக்காதபடிக்கு போவாஸுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்க கிருபை செய்து போவாஸ் இந்த ரூத்தை, விதவையாகிய ரூத்தை மணந்து கொண்டான். பாருங்கள், அந்த நகோமியினுடைய கூப்பிடுதலின் சத்தம், சிறுமைப்பட்டு போய் ஒன்றுமே இல்லாத வந்தவளுடைய சத்தத்தை கர்த்தர் மறவாதபடிக்கு கேட்டு ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்கிறார். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற உங்களுக்கு நான் சொல்கிறது, இதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், பணம் இல்லாததுனால கல்யாணம் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறார், அவர் மறக்க மாட்டார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற கர்த்தாவே, அநேக கர்த்தா வீடுகளில் பணம் இல்லாததுனால திருமணம் ஆகாதபடிக்கு சிறுமைப்பட்டு போய் கிடக்கிறதான பிள்ளைகளுடைய திருமணத்தை, விசேஷமாய் பெண் பிள்ளைகளுடைய திருமணத்தை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கேட்டு மறக்காதபடிக்கு அவர்களுக்கு உதவி செய்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஏற்ற வேளையில் திருமணத்தை செய்து என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இரத்தம் ஜெயமேசின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.